अय्या वनकम श्री वराय पित्तन उंगल सन्मुगम सामजी नम्मा वीडियो पाक्कुरवंगा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा सब्सक्राइब पण्णुंगा कमेंट पण्णुंगा बेल बटन अमिकेंगे अब ना पड़क वीडियो उड़न कम वीडियो पाक आंमी नमी सुंदर नम्बर सहोद सहोद तायमार परियवर पड़वान वनक नम वीडियो पोल ये पी पाक कैव आटल वीटल इलिया सबवें वो दैवे इलेरा ना इतने दैवमे वीटल इले वीटे पिली सूनियन इतना एपी कंपिड़को उम्मा पय्या एपी कंपिड़े अदारे नया कुलपीं இந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கா இல்லையா அதே மாதிரியா பிடி சூனி இருக்கா இல்லையா நம்ம வீட்ல இப்போ பிரச்சனை நடக்குது இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினு நீங்க மிக எளிமையாக யாரையும் தேடி போக வேண்டிய இல்லை நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம வீட்ல பிடி சூனி இருக்கு அதே மாதிரி தெய்வ ஆற்றல் இல்ல குலதெய்வமே வரல அப்படினா நீங்களே மிக எளிமையாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் யார்ட்டையும் நீங்க போக வேண்டிய இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நீ தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க தீர்வு பண்ணிக்கங்க சரி இதுக்கு எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தை எப்படி நம்ம பார்க்கிறது குல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி ப்ளீஸ் ப்ளீஸ் நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அத பத்தி பார்க்கலாம் பா இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டினா எலும்பு சம்பளம் தேவை ஒரே ஒரு எலும்பு சம்பளம் ஒரு எலும்பு சம்பளம் ரெண்டு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் ஒன்னு வந்து அந்த குல தெய்வம் அத குல தெய்வம் கோயில்ல இருந்தாலும் சரி அப்படி இல்லனா கருப்சாமி முனீஸ்வரர் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கோயில நீங்க ஒரு எலும்பு சம்பளத்தை இது எந்த நாள்ல செய்யணும் அமாவாசை அன்றைக்கு தான் செய்யணும் அமாவாசை நீ பத்தி என்ன அமாவாசை இல்லை பௌர்ணமி இந்த நாளில் போய்த்து ஒரு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போயிருங்க ரெண்டு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போயிருங்க ஒன்று வந்து அம்ப மடியில் வச்சுருங்க காளியோ காளி கோயில் இருந்தால் காளி கோயிலில் மடியில் வச்சுருங்க அப்படின்னா முனீஸ்வரனா முனீஸ்வரன் கருப்புசாமி கருப்புசாமி ஏதோ ஒன்று மடியில் வச்சுருங்க மடியில் வச்சுட்டு ஒரு பழத்தை இங்கே வச்சுட்டு ஒரு பழத்தை நீங்கள் நல்ல சாமி கும்பிட்டு எடுத்து வந்துருங்க எடுத்து வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் நல்லா விளக்கு பொருத்தி அந்த பூஜை அறையில் வச்சுருங்க எலும்பு சம்பளத்தை வச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு வாரம் சென்று பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து என்ன இப்படினா பிள்ளி சூனி இருந்தாலும் சரி பிள்ளி சூனி இருந்துச்சுன்னா அப்படி சுவாமி குலதெய்வம் கட்டில் இருந்தாலும் சரி கட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் வரல அப்படின்னா அந்த பழம் வந்து கருப்பாக ஆகி போயிடும் கண்ண கரையின் ஆகி போயிடும் அணுங்கிடும் அணுங்கி போயிடும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பிள்ளி சூனி இருக்குது நம்ம வீட்டில் வந்து தெய்வம் வரல கட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி பழம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல கல் மாதிரி ஆயிரும் அது கருக்காது எதுவுமே இருக்காது நல்ல கண்ணங்கரையின் இருந்துச்சு பழம் நல்ல கண்ணங்கரையின் இருந்துச்சு அணுங்கி போச்சுன்னா பிள்ளி சூனி இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி குலதெய்வம் கட்டில் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டினா அது அப்படியே பாடலை கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டினா அது அணுங்கலை அப்போ கல் மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் வந்து குலதெய்வம் இருக்குது பிள்ளி சூனி இல்லைன்னு நீங்கள் மிக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு தெய்வத்தை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரியம் பண்ணுறது இந்த விஷயத்தை மிக எளிமையாக எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டியல ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தாந்திரிய முறை இதை எல்லோரும் பயன்படுத்திங்க பிரிய ஸ்ரீ வராயபித்தன் உங்கள் சண்முக சாமிஜி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வைக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும் உங்கள் கமெண்டில் தெரியுங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் மிக எளிமையாக தாந்திரிய முறையில் நிறையா நான் போட்டுட்ருக்கேன் நிறையா நான் போடுறேன் வீடியோ போடுறேன் எல்லோரும் செஞ்சு இதை எல்லோரும் பயனடைங்க பிரிய ஸ்ரீ வராயபித்தன் உங்கள் சண்முக சாமிஜி நன்றி வணக்கம்